கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 115. இந்த ஏராளமான ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என நாம் கேட்கலாம். அவர்களுடைய தற்கால மற்றும் எதிர்கால நிலைமை என்ன? அவர்களுடைய நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் முன்னதாகவே அறியக்கூடியவரான சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்காக ஏதேனும் ஏற்பாடுகளை செய்யவில்லையா? அல்லது அநேகர் நினைக்கிறபடி எந்தவித நம்பிக்கையும் இன்றி நித்திய வேதனை உள்ளதும் இரக்கமற்றதும் கொடூரமான காரியங்களை மாத்திரமே உலக தோற்றம் முதல் அவர்களுக்கு நியமித்து உள்ளாரா? அல்லது அவர்கள் அனைவரும் இயேசு என்கிற ஒரே நாமத்தின் அறிவுக்கு வரவும் அப்போது உள்ள நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நித்திய ஜீவனை அனுபவிக்கும் பொருட்டு நீள அகல மற்றும் ஆழமான தெய்வீக திட்டத்தில் அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறாரா? இம்மாதிரியான கேள்விகளை தனக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொரு சிந்திக்கும் கிறிஸ்தவனும் அவைகளுக்கான உண்மையான பதில்களை தேவனுடைய குணநலன்களுக்கு இசைவாக தெரிந்து கொள்ள பேராவல் கொள்ளும் போது பலதரப்பட்ட மக்களின் பதில்கள் ஏற்கனவே உள்ளன. நாத்திகர்கள் சொல்லும்போது மனிதர்கள் அனைவரும் நித்தியமாய் மரித்து போகிறார்கள், மரணத்திற்கு பின்பு ஒன்றும் இல்லை, அவர்கள் இனி ஒருபோதும் மரணத்திலிருந்து எழுந்து மீண்டும் உயிரடைந்து வாழ மாட்டார்கள் என்கின்றனர். மேலும் கல்வினிய கூட்டத்தார் சொல்லும்போது ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவே இல்லை, அவர்கள் நரகத்திற்கு போகும்படியாகவே தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். இப்போதே அவர்கள் அங்கே கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்தே விடுதலை அடைய